ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வீக்கே ரேஷன் கார்டு சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு இப்போ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி கடந்த மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து ரேஷன் கார்டு வழங்குறதுக்கான பணிகள் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு அதை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு வழங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சில சிக்கல்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜூலை மாதம் நிறைய பேருக்கு ரேஷன் கார்டுக்கான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது ஆல்ரெடி ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி ஆஃபீஸ் வர சொல்லி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட அவங்களே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க கால் பண்ணி இது தமிழகம் முழுமைக்கும் இந்த மாதம் இருக்கு ஆல்ரெடி இதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு இதில் தெளிவாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இரண்டு முக்கியமான தகவல்களை சொல்லணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற சமயத்தில் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் ரேஷன் கார்டில் சொன்ன தகவல்கள் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் வீட்டிலேயே நேரடியாக விசாரிப்பாங்க உங்களோட அட்ரஸுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வீடுகள்லையும் விசாரிப்பாங்க இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த வீட்டில் தான் வசிக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த நேரடி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு அப்ரூவல் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அதிலிருந்து இருபது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்துடும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து சொத்து வரி கட்டுறவங்களாக இருப்பீங்க அவங்க எல்லாருமே கம்பல்சரி உங்களோட சொத்து வரி ரசீது எடுத்துகிட்டு போகணும் தாலுக்கா ஆஃபீஸ் போகும்போது அது கூட அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி பத்து நாட்களாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட ஒரிஜினல் ஆதார் கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் அஞ்சு பேர் இருக்கீங்க அப்படின்னா அதில் குடும்ப தலைவரோட அப்பா அம்மா ஆதார் கார்டு கொண்டு போகணும் அதே மாதிரி குடும்ப தலைவியாக இருந்தால் அவங்களோட அப்பா அம்மா ஆதார் கார்டு கொண்டு போகணும் அவங்க வந்து அந்த ரேஷன் கார்டில் இல்லைனாலும் அவங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி கொண்டு போகணும் அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்தோட ஒரிஜினல் ஆதார் கார்டு கொண்டு போகணும் உங்களோட கேஸ் கனெக்ஷனுக்கான கேஸ் புக்கையும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் நீங்க ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வந்து கம்பல்சரி நீங்க கொண்டு போகணும் நீங்க கொண்டு போற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையுமே ஒரு செட் ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அந்த ஜெராக்ஸை வந்து அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் சொன்ன இந்த ரெண்டு பாயிண்ட்டை முக்கியமா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒன்று வந்து நீங்க சொத்து வரி கட்டுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் கம்பல்சரி அதுக்கான சொத்து வரி ரசீது வந்து நீங்க அங்கே போகும்போது கொண்டு போகணும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போயிடுங்க இன்னொன்று ஃபீல்டு வெரிஃபிகேஷன் உங்களுக்கு நேரடியாக உங்கள் வீட்டுக்கே வந்து விசாரிப்பாங்க அந்த சமயத்தில் நீங்கள் வந்து தெளிவான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லணும் சப்போஸ் அதில் ஏதாவது சொதப்புனீங்க அப்படின்னா அது மூலமாகவும் உங்களோட ரேஷன் கார்டு ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு ஸோ உங்கள் வீட்டில் வந்து விசாரிக்கும் போது எந்த அன்னைக்கு வராங்களோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கால் பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி ஒரு பன்னெண்டு மணிக்கு வராங்க அப்படின்னா ஒன்பது மணிக்கு உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஃபீல்டு வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க ஏன்னா அங்கே வரும்போது நீங்கள் டீட்டெயில்ஸ் ஏதாவது தப்பாக சொன்னீங்க இல்லை இந்த வீட்டில் வந்து அஞ்சு பேர் இருக்காங்க ஆனால் நாலு பேர் தான் அப்படின்னு நீங்கள் எதாவது மாற்றி சொன்னாவோ இல்லை உங்களோட அட்ரஸ் வந்து இது அதுக்காக வெரிஃபிகேஷன் வந்திருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் வேறு ஏதாவது அட்ரஸை தப்பாக சொன்னீங்கன்னாவோ இது எல்லாமே மிஸ்டேக் ஆகி ராங்காக போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது மூலமாக அவங்களோட ரேஷன் கார்டு வந்து ரிஜெக்ட் ஆகும் அந்த வெரிஃபிகேஷனில் கரெக்டான டீட்டெயில் சொல்கிறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க அப்போ தான் உங்களோட ரேஷன் கார்டு வந்து குயிக்காக வரும் தாலுக் ஆஃபீஸ்ல இருந்து ரேஷன் கார்டு சம்பந்தமா கால் பண்ணி நீங்க நேரடியாக போய் அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன தகவல்கள் எல்லாமே அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு சிலருக்கு இப்போ வரைக்கும் எந்த காலுமே வந்திருக்காது கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ வரைக்குமே ரேஷன் கார்டு வந்திருக்காது அதுக்காக ஒரு கால் மெசேஜ் எதுவுமே வந்திருக்காது அவங்களுக்கான தகவல்களை தான் இதுக்கப்புறம் சொல்ல போறேன் ரேஷன் கார்டே வரல அப்படிங்கிறவங்க இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கறத கம்பல்சரி பாருங்க தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே புதிய ரேஷன் கார்டு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியிலிருந்து வழங்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கான கட்ட நடவடிக்கையா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிலிருந்து யார் யார் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அரசு அலுவலகங்கள்ல இருந்து கால் பண்ணி குறிப்பிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு பத்து மணிக்கு மேலே தாலுக்கா ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே பதினொன்றாம் தேதியே தமிழகம் முழுமைக்கும் நடைபெற ஆரம்பிச்சிருச்சு இதை தொடர்ந்து அது உண்மையா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தாலுக்காபீஸா வெரிஃபை பண்ணோம் அப்போ அங்கே ரேஷன் கார்டு வழங்கும் பணி தீவிரமாக நடந்துட்டு இருந்துச்சு இதற்கான முதல் கட்ட நடவடிக்கை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலிருந்து அந்த அன்னைக்கு யார் யாருக்கு ரேஷன் கார்டுக்கான வெரிபிகேஷன் பண்ணி ரேஷன் கார்டு வழங்கியதுக்கான ஸ்டெப் மூவ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கால் பண்ணியிருக்காங்க பத்து மணிக்கு தாலுக்கா ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காங்க அப்படி வரும் பொழுது குறிப்பிட்ட சில சான்றிதழ்கள் கேட்டிருக்காங்க அது என்னென்ன சான்றிதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டில் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தோட ஒரிஜினல் ஆதார் கார்டு அது போக ஆதார் கார்டு ஜெராக்ஸு அது மட்டும் இல்லாமல் கேஷ் புக்கு அதுலேயும் ஜெராக்ஸு ஒரிஜினல் கொண்டு போகணும் அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் யார் குடும்ப தலைவியே இருக்காங்களோ அவங்க அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு கொண்டு போகணும் ஒரிஜினலும் கொண்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவியோட கணவர் அவங்களோட அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களோட ஆதார் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் இது எல்லாமே கொண்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிருப்பீங்க மூணு மாதம் ஆறு மாதம் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஒன்று பண்ணியிருப்பீங்க அந்த சான்றிதழ் உங்கள் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மை கம்பல்சரி கொண்டு போகணும் அதுதான் மெயின் நியூ ரேஷன் கார்டுக்காக போகிறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொண்டு போனால் போதும் சப்போஸ் பழைய ரேஷன் கார்டு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா உங்களோட பழைய ரேஷன் கார்டையும் எடுத்துகிட்டு போகணும் அது போக ஆதார் கேஸ் புக்கு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு அவங்க வர சொன்ன டைமுக்கு தாலுக்கா ஆஃபீஸ் போய் ரேஷன் கடை சம்மந்தமாக ஒரு அலுவலகம் இருக்கும் அங்கே போய் விசிட் பண்ணுங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஜூலை பதினொன்றாம் தேதி இந்த பணிகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் யார் யாருக்கு ரேஷன் கார்டு வழங்க ஆரம்பித்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே காலையிலேயே ஃபோன் பண்ணி இந்த டைமுக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணி அந்த ப்ராசஸும் நடந்துச்சு இதே மாதிரி தமிழகம் முழுமைக்கும் நடக்க ஆரம்பிக்க போகுது சில மாவட்டங்களில் இதே பதினொன்றாம் தேதியே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்களில் யாருக்காவது இன்ஃபர்மேஷன் வரலை இல்ல கால் கீது வந்து எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நேரடியாக நீங்க தாலுகா ஆஃபீஸ்ல விசிட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா மறக்காம அவங்க சொல்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு சொன்ன டைமுக்கு அங்கே போயிடுங்க இப்போ சொன்னது எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்கே போனதுக்கு அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அதுக்காக உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அது போக நீங்க கொண்டு போன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் அது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிடுவாங்க வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அடுத்த டேபிளுக்கு மூவ் ஆகும் அதுக்கப்புறம் அவங்களே உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய நேமை வச்சு கூப்பிடுவாங்க அப்போ அந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி இல்லைனா தலைவர் இவங்க மட்டும்தான் அங்கே போகணும் ஏன்னா அவங்கள வச்சு தான் ஒரிஜினல் வெரிஃபிகேஷன் அது போக அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவரங்களையும் சேகரிப்பாங்க ஸோ அதுக்காக அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர் அல்லது குடும்ப தலைவி இவங்க வந்து கம்பல்சரி அங்கே போகணும் இப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நேரடியாக விசாரித்து ரேஷன் கார்டு சம்மந்தமான தகவல்களை சேகரித்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க ஏதாவது மாறுதல் இருந்தாலும் உடனடியாக உங்ககிட்ட சொல்லிடுவாங்க இல்லை ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் அதையும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓவர் வெரிஃபிகேஷன் எல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக கொண்டு போயிடுங்க இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் உங்களை திருப்பி அனுப்பிச்சா நீங்கள் நீண்ட நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்று வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரெண்டாவது வந்து நேரடியாக உங்ககிட்ட கலந்தாய்வு செஞ்சு உங்களோட டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிப்பாங்க அதை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத உங்கள் சொல்லிடுவாங்க அதாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாட்கள்லேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே உங்களோட வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க ஸோ நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உண்மையாக உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இப்போ நேரடியாக வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வெரிஃபிகேஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அஞ்சு நாட்கள்லேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கார்டு கைக்கு வந்துடும் அதாவது இன்னைக்கு நீங்க வந்து தாலுக்கா ஆபீஸ் போய் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து இருபத்தஞ்சு நாட்கள்ல உங்களுக்கு கார்டு வந்துடும் ஆனா இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு வெரிபிகேஷன்லயும் உங்க சைட்ல எந்த மிஸ்டேக்கும் இல்லாம இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்துல கம்பல்சரி உங்களுக்கு கார்டு வந்துடும் எக்ஸாக்டா ஒன் மந்த்க்குள்ள சப்போஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இல்ல டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கரெக்டா இல்ல நீங்க சொன்ன டீடைல்ஸ் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகுது இல்ல உங்களோட வீட்டுக்கு வெரிபிகேஷன் வந்து அதுல நீங்க சொன்ன டீடெயில்ஸ் ப்ராப்பரா இல்ல அப்படிங்கிற சமயத்துல உங்களோட கார்டு ரிஜெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்து எல்லா ப்ராசஸுமே பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சில பேருக்கு இன்னும் காலார் மெசேஜ் ரேஷன் கார்டு சம்மந்தமாக வராமல் இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே இதுக்கப்புறம் தான் வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை பதினொன்றாம் தேதியிலிருந்து தான் ரேஷன் கார்டு வழங்குறதுக்கான பணிகள் தீவிரமாக இறங்கியிருக்காங்க தமிழகம் முழுவதும் ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கார்டுகள் வந்து பெண்டிங்கில் இருக்குது புதுசாக அப்ளை பண்ணவங்களோடது ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு கூடிய விரைவில் உங்களோட கார்டையும் வழங்கிடுவாங்க அதையும் மீறி உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருக்குது இல்லை என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாலுக்கா ஆஃபீஸை ஒரு தடவை விசிட் பண்ணி தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தாலுகா ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா ரேஷன் கார்டுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் இருக்கும் அந்த செக்ஷனுக்கு நேரடியாக போய் உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணுறதுக்காக நிறைய பேர் வெயிட் இருப்பீங்க அவங்க எல்லோருமே ஒரு முப்பது நாட்களுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இப்போது அப்ளை பண்ணலாம் இருந்தாலும் ஒன்றரை லட்சம் கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்ததுக்கு தான் அவங்களோட கார்டை எடுக்க ஆரம்பிப்பாங்க அதனால் ஒரு முப்பது நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களோட கார்டு குயிக்காக வரும் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அலுவலர்கிட்ட விசாரிக்கும்போது ஒன்றரை லட்சம் கார்டை இருபதுலேருந்து முப்பது நாட்களுக்குள்ள தமிழகம் முழுமைக்கும் குயிக்காக கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல கார்டு அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே கார்டு கைக்கு வந்துடும் பழையபடி நிலைமை மாறிடும் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸர் இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீண்ட நாட்களாக ரேஷன் கார்டு வராமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே பார்க்குறதுக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்